தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இரவு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து எதுவுமே திறக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் வகுப்பு வழியாக தான் அவங்களோட வகுப்பு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 1 to 12 மாணவர்களுக்கு பள்ளி வந்துட்டு திறக்கப்படும். இதை பற்றின ஆலோசனை வந்துட்டு முதல்வர்கிட்ட நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 1 to 12 மாணவர்களுக்கு கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்திலே வந்துட்டு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஊரடங்கு தளர்வுகள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு 1 to 12 மாணவர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.